நம்ம தலை அஜித்குமாரோட நற்செயலை பற்றியும் நல்ல பண்பை பற்றியும் நம்ம சொல்லவே தேவையில்ல. இன்னைக்கு வரையும் அவர் ஒரு நம்பர் ஒன் ஹீரோவாக இருக்காருன்னா அவருடைய பெருந்தன்மையான குணம்தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ தோல்வி படங்கள் கொடுத்துருக்காரு, ஹிட் படங்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் மாதிரி தோல்வி படங்கள் கொடுத்தது யாருமே இல்லை, ஆனாலும் மீண்டு வந்திருக்காரு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவருடைய நல்ல பண்பும் நல்ல குணமும் தான். அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது, வாழு வாழ விடு, இதுதான் அவரோட பாலிசி இல்லைங்களா. இப்போ கூட பாருங்கள், இந்த வலிமை படம் வந்து தெலுங்கில் வந்து ரிலீஸ் ஆகுது. தெலுங்கில் வந்து கார்த்திகேயா வந்து வளர்ந்து வர ஒரு ஹீரோ இல்லைங்களா. இந்த வலிமை படத்தில் ஒரு வில்லன். ஆனால் அஜித் என்ன சொல்லியிருக்காராம், தயாரிப்பாளர் போனி கபூர்கிட்ட, தெலுங்கில் வலிமை ரிலீஸ் ஆகும்போது தெலுங்கு போஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு ஈக்குவலாக, ஏன் என்னோட பெருசாகவே கார்த்திகேயோட ஃபோட்டோவை போடுங்க, நிச்சயமாக வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன மாதிரியே அஜித்தோட ஃபோட்டோவை விட கார்த்திகேயோட ஃபோட்டோ வந்து பெருசாக போஸ்டரில் போட்டிருக்காங்க தெலுங்கு பதிப்பில். ஸோ இது வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அப்புறம் என்னன்னு விசாரித்தா அஜித்தை தான் இதை பண்ண சொன்னார் தெரிஞ்சதுக்கப்புறம் அஜித் மேலே அந்த மரியாதை பல மடங்கு எல்லாருக்கும் கூடிருச்சு. இதனால் கார்த்திகேயை வந்து ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டாரு. சார், நான் உங்களெல்லாம் நேரில் கூட பார்ப்பறேன் இல்லையான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் உங்கள் படத்துலேயும் நடித்து போஸ்டரில் வந்து உங்களுக்கு கூட இருக்கிற மாதிரி நினைக்கலாம், எனக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் ட்விட்டரில் வந்து ரொம்பவே கண்ணீர் மல்க நெகிழ்ச்சியோடு வந்து சொல்லியிருக்காரு. நிச்சயமாக தலையோட நல்ல குணத்துக்கு அவர் இன்னும் மேன்மேலே வந்து சிறப்பாக இருப்பார், நிறைய வெற்றி படங்கள் கொடுப்பார். ரசிகர்களும் நண்பர்களும் நல விரும்பிகளும் எப்பவுமே அவர் கூட இருப்பாங்க அப்படிங்கிறது உறுதி. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், இது பற்றிய கருத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.